பத்து வருடம் சிறை, தனியார் கிரிப்டோ கரன்சி வைத்திருந்தால் சிக்கல், கிரிப்டோ மசோதா சொல்வது என்ன? தனியார் கிரிப்டோ கரன்சியை வாங்குவதோ விற்பதோ அதில் முதலீடு செய்வதோ அதை வைத்து பொருட்கள் வாங்குவதோ மத்திய அரசின் கிரிப்டோ கரன்சி மசோதா மூலம் தடை செய்யப்படுது. இதை மீறி கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துவது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு சமமான குற்றமாகும். இதுக்கு 10 வருஷம் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசின் கிரிப்டோ கரன்சி வரைவு மசோதாவில் கூறப்படுது. உலகம் முழுக்க கிரிப்டோ கரன்சி பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. சில வருடங்களுக்கு முன்பு வர சில கிரிப்டோ கரன்சிகள் மட்டுமே இருந்த நிலையில இப்போ உலகம் முழுக்க 3500க்கும் அதிகமான கிரிப்டோ கரன்சிகள் இருக்கு. இதுல பிட்காயின்ஸ் போன்ற கிரிப்டோ கரன்சிகள் டாலரை விட அதிக மதிப்பு கொண்டதா இருக்கு. காயின்ஸ், டோக்கன்ஸ், அதற்கான வர்த்தகம் அப்படின்னு கிரிப்டோ கரன்சி உலகமே தனி. இந்தியாவில் இப்போதான் கிரிப்டோ கரன்சி முதலீடு சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. ஆனால் இதையை வைத்து மோசடி செய்யவும் ஒரு கூட்டம் உருவாகியிருக்கு. பொய்யான கிரிப்டோ கரன்சி உருவாக்கம், அதில் லாபம் தரும் முதலீடு அப்படின்னு கூறி வெளியாகும் பொய்யான விளம்பரங்கள், பணம் பதுக்கல், கருப்பு பணத்தை வெள்ளையாக்க கிரிப்டோ கரன்சி முதலீட்டை பயன்படுத்துவது அப்படின்னு கிரிப்டோ கரன்சி உலகிற்கு இன்னொரு மோசமான பக்கமும் இருக்கு. இதன் காரணமாகவே கிரிப்டோ கரன்சி பயன்பாட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னு ஆர்பிஐ தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தது. சீனா, சவுதியில கிரிப்டோ கரன்சி தடை இருக்கு. ஜப்பான், கனடா, சுவிஸ் போன்ற நாடுகள்ல கிரிப்டோ கரன்சி தொடர்பான ஒழுங்குமுறை விதிகள் இருக்கு. கருப்பு பணத்தை வெள்ளை ஆக்காம தடுப்பதற்கான மணி லாண்ட்ரி விதிமுறைகள் கிரிப்டோ கரன்சிக்கு எதிராக இந்த நாடுகள்ல இருக்கு. இதைத்தான் ஆர்பிஐயும் அதன் கவர்னர் சக்திகாந்த் தாஸும் கடந்த சில மாதங்களா வலியுறுத்தி வந்தாங்க. இதையடுத்து சமீபத்துல கிரிப்டோ கரன்சி தொடர்பான ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செஞ்சது. கிரிப்டோ கரன்சி குறித்த நாடாளுமன்ற கமிட்டி அமர்வு இதுக்காக விவாதம் செய்தது. மசோதா கொண்டு வரலாமா அப்படின்னு ஆலோசனை செய்யப்பட்டு கடைசியில இதுக்காக வரைவு மசோதா உருவாக்கப்பட்டது. பாஜக எம்பி ஜெயந்த் சின்ஹா தலைமையிலான இந்த அமர்வு ஆலோசனையை மேற்கொண்டது. கடந்த 16ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில கிரிப்டோ கரன்சிகளை மொத்தமா ஒழிக்க முடியாது, அதனால இதுல ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியால தனியார் கிரிப்டோ கரன்சியை கட்டுப்படுத்தும் வரைவு மசோதா, த கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அபிஷியல் டிஜிட்டல் கரன்சி பில் 2021 நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு அமைச்சரவை முன் விவாதத்திற்கு வரும் இந்த வரைவு மசோதா நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படுவதற்கான ஒப்புதலை பெறும். அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல மசோதா தாக்கல் செய்யப்படும். இந்த வரைவு மசோதா சொல்லும் விஷயம் எளிதானது. தனியார் கிரிப்டோ கரன்சிகளை மக்கள் இந்தியாவில ஒரு பணமா பயன்படுத்த முடியாது. டிஜிட்டல்ல இருந்தாலும் இதைய பணமா பயன்படுத்த முடியாது. இதைய மத்திய அரசு தடை செய்யுது. தனியார் கிரிப்டோ கரன்சியை வாங்குவதோ விற்பதோ அதுல முதலீடு செய்வதோ அதை வைத்து பொருட்கள் வாங்குவதோ தடை செய்யப்படுது. அதன்படி பல்வேறு தனியார் கிரிப்டோ கரன்சிகள் தடை செய்யப்படவும் சில கரன்சிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவும் உள்ளது. ஆர்பிஐ மூலம் ஒழுங்குபடுத்தப்பட்ட டிஜிட்டல் கரன்சி அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்துவதற்கான அடிப்படை திட்டத்தை வகுக்கும் வகையில இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கு. அதாவது ஆர்பிஐ ஒரு டிஜிட்டல் கரன்சியை வெளியிடும். அதே சமயம் கிரிப்டோ கரன்சி தொழில்நுட்ப பயன்பாடு, அதுல ஆராய்ச்சி உள்ளிட்ட பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்படும். மேலும் வெளிநாடுகள அனுமதி அளிக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சிக்கு இந்தியால வெளிநாடு பணம் அப்படிங்கிற அளவுல அனுமதி அளிக்கப்படும். உதாரணமா அமெரிக்கால பிட்காயின் அனுமதி அளிக்கப்பட்டால் இந்தியால பிட்காயின் அமெரிக்கா நாட்டின் ஒரு பணமா கருதப்படும். ஆனா டாலரா அல்ல. வெளிநாடுகள்ல அனுமதிக்கப்படும் பணத்திற்கு இந்தியால வெளிநாட்டு பணம் அப்படிங்கிற அளவுல மட்டும் இந்த மசோதா அனுமதி அளிக்கும். இதனால சில கிரிப்டோ கரன்சிகளுக்கு முழு தடை விதிக்கப்படாது. இந்த மசோதா வரைவு மசோதா அப்படிங்கறதுனால அதுல சில மாற்றங்கள் தாக்கல் செய்யப்பட முன் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சி மசோதா மூலம் தனியார் கிரிப்டோ கரன்சியை வாங்குவதோ விற்பதோ அதுல முதலீடு செய்வதோ அதை வைத்து பொருட்கள் வாங்குவதோ தடை செய்யப்படுது. இதை மீறி செய்வது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு சமமான குற்றமாகும். அதாவது மணி லாண்ட்ரிக்கு சமமான குற்றம். இதுக்கு 10 வருடம் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் அப்படின்னு இந்த வரைவு மசோதால சொல்லப்பட்டிருக்கு. இந்த மசோதா சட்டமாகி 90 நாட்கள்ல ஒருவர் தங்கக்கிட்ட இருக்கும் கிரிப்டோ கரன்சி குறித்த விவரங்களை வெளியிட வேண்டும். இல்லைனா இது குற்றமாக கருதப்படும் அப்படின்னு மசோதால சொல்லப்பட்டிருக்கு. பல கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் குற்றப்பிரிவுகளுக்கு 7 வருடம் முதல் 10 வருடம் வரை சிறை தண்டனை தரப்படுது. அதற்கு இணையான தண்டனை கிரிப்டோ கரன்சி குற்றங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு.